கடகராசி என்பர்களே, ஒரு காரியங்கள் நம்ம நினச்ச உடனே நடக்கிறது யதார்த்தம். நம்ம நினைக்காத போது நடக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். ஆக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமும் உண்டு, அதே சமயத்தில் புது முயற்சிகள் எதுன்னு இருந்தால் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து செஞ்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்துட்டேன்னா, அவங்க அம்மா வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொன்னது, சார் என்னோடய பையன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பிக்கிறான், டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் ஆரம்பித்தான், இது வேண்டாமா எலக்ட்ரிக்கல் ஷாப் ஆரம்பிக்கலான்னா, அங்கே யாராவது ஒருத்தர் அவர் ஃப்ரெண்ட்ஸை நிறுத்திட்டு திருப்பி எலக்ட்ரிக்கலுக்கு போயிட்டான். இதை முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா வேறு எதோ ஆரம்பிக்கணும்னு வேறு எதுக்கோ போயிட்டுருக்கேன். எப்படி ஒவ்வொன்றா விட்டுருக்கா பார்த்துன்னா, அவன் லாபப்படல, அவன் கூட இருக்கிறவங்கலாம் லாபத்தை சம்பாதிச்சுக்கிறாங்க, கடைசியில் பார்த்தா அவனுக்கு எல்லாமே நஷ்டமாக போயிட்டுருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விட்டுட்டு பல விஷயங்களில் மனதை செலுத்துவது, உங்களுக்கு திறமைகள் நிறையா இருக்குது, ஒரே இடத்துலேருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய மல்டி மைண்டாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மற்ற எந்த காரியங்களும் ரொம்ப விவேகமாக சூக்ஷமமாக கையாள்வீங்க. உங்களுடைய பேச்சு திறமையில் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சம்மந்தமாக, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கலை ஆர்வம் கொண்டவங்களுக்கு நல்ல வெற்றிகள் பெற முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே.